சபாநாயகர் பதவியில் ஏமாற்றம், காங்கிரசுக்கு தாவிய நிதிஷ் அதிர்ச்சியில் மோடி. அதாவது 18வது மக்களவை தேர்தலுக்கு பின் முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை 24 தொடங்கியது. 2 மக்களவை உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் மேற்கொண்டனர். இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்ட மக்களவை உறுப்பினரான பத்ருகரி மக்தப் அனைவருக்கும் பதவி பிரமாணம் மற்றும் இரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் தேர்தல் நேற்று நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று 12 வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. வழக்கமாக சபாநாயகர் போட்டியின்றியே தேர்வு செய்யப்படுவார். சுதந்திரத்திற்கு பின் மக்களவையில் மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றதே இல்லை. அந்த வகையில் இந்த முறையும் அதே நடைமுறைத்தான் இருக்கும் என்றும் கூறப்பட்டது. சபாநாயகர் பொறுப்புக்கு பாஜகவை சார்ந்தவர்கள் நியமிக்கப்படுவார்களா அல்லது கூட்டணி கட்சிகள் யாராவது ஒருவருக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்தன. ஆனால் கடந்த முறை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவையே மீண்டும் பாஜக சார்பில் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற தகவல் வெளியானது. அவர் வேட்புமனுவையும் நேற்று தாக்கல் செய்தார். இந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலில் பாஜக நிறுத்தும் வேட்பாளருக்கு தாங்கள் ஆதரவு அளிப்பதாகவும், ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் நிபந்தனை விடுத்தது. இதனை பாஜக ஏற்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி அதன் மூத்த மக்களவை உறுப்பினர் கொடிக்குனல் சுரேஷை மக்களவை சபாநாயகர் தேர்தலுக்கு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அவரும் தனது வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்துள்ளார். 12 வேட்புமனுவை தாக்கல் செய்ய நேரம் இருந்த நிலையில் பாஜகவிடமிருந்து 11:50 எந்த ஒரு பதிலும் கிடைக்காததால் கடைசி 10 கொடிக்குனில் சுரேஷ் வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சபாநாயகர் விஷயத்தில் பாஜக ஜனநாயக மரபுகளை மீறி வருவதாக தற்போது புகார்கள் எழுந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, பாஜக இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவருமே இந்த சபாநாயகர் பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டனர். இந்த சபாநாயகர் பதவியை தங்களுடைய இன்சூரன்ஸாகவே கருதி வந்தனர். இந்த நிலையில் பாஜக இந்த சபாநாயகர் பதவியை அவர்களுக்கு கொடுக்க மறுத்துவிட்டது. தற்போது ஓம் பிர்லாவையே சபாநாயகர் வேட்பாளராக நிறுத்தியது தற்போது கூட்டணி கட்சிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சபாநாயகர் பதவி கிடைக்காத விரக்தியில் தற்போது நிதிஷ்குமார் காங்கிரஸில் இணைய முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது தொடர்பாக ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஷயம் பாஜக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.